இனிய மாலை வணக்கம். ஆதார் அட்டையுடன் வாக்காளர் அட்டையை இணைக்கும் பணி தமிழ்நாடு முழுவதும் இப்போது நடந்து கொண்டு வருகிறது. இதில் மிகவும் எளிமையாக இதனை எவ்வாறு இணைப்பது, கருடா ஆப்பில் வந்து நியூ அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க, GARUDA கருடா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணோடனே நமக்கு ஆப்ஷன்ஸ், இதில் வந்து டெய்லி ஒரு அப்டேட்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்டேட்ஸ் என்ன பண்ணுங்கள், அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. ரைட், இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே வரும். ஓகேங்களா? ரைட், இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச அப்புறமா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், ஓப்பன் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். அண்ட் தென் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட், இந்த ஆப்பில் லாகின் பண்ணும்பொழுது BLOs மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ் லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணும்பொழுது நமக்கான பார்ட் நம்பர் கரெக்டாக தெரியணும், சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணும்பொழுது நமக்கு அதுக்கான ஓடிபி வரும். ஓடிபி வந்த அப்புறம் தான் இந்த ஆப்புக்குள்ளவே நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஆப்பில் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி புதுசாக யாருனா அப்பாயின்மெண்ட் ஆகியிருந்தாங்கன்னா BLOஸா, அவங்க அவங்களுடைய நம்பர் வந்து மொபைல் நம்பரை கரெக்டான பார்ட்டு கூட அப்டேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒர்க்கு தான். ரைட், அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும், இதுக்கான ஹோம் கிளிக் பண்ண உடனே இப்போ இந்த கருடா ஆப்ஸில் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம லொக்கேஷன் எல்லாமே அக்சஸ் ஆகிடும். ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஆல்ரெடி அப்டேட் ஆகிடும். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓட்டர்ஸ், உங்களுக்கு வந்து டோட்டல் ஓட்டர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? ரைட், எவ்வளோ ஓட்டர்ஸ்ன்றதை நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம். ரைட், இப்போ இதை கிளிக் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வாங்கக்கூடிய படிவங்களை மிகவும் எளிமையாக அப்டேட் பண்ணலாம், சரிங்களா? இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண உடனே இந்த விவரங்கள் நமக்கு வருது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், பேரை வச்சு சர்ச் பண்ணலாம். நம்ம ஓட்டர் ரோலில் தமிழில் இங்கிலீஷில் சர்ச் பண்ணுறது நம்ம இதை வச்சு சர்ச் பண்ணலாம். ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், தமிழ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், இதில் தேட யூனிகோடுன்றதுனால தமிழில் வந்து நமக்கு இதில் அவைலபிள் இல்லை. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம், இங்கிலீஷில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு கார்டு நம்பரும் சர்ச் பண்ணி இதில் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கார்டு வச்சு சர்ச் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்பரு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு ஐக்கான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆட் ஆதார் அப்படின்றது ப்ளூ கலரில் இருக்கும், தெரியுதுங்களா? ரைட், இந்த ஆட் ஆதார்ன்றது ப்ளூ கலரில் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், கிளிக் பண்ண உடனே நமக்கு ஆப்ஷன்ஸ் எளிமையாக வந்துடும். ரைட், இவங்களுடைய ஆதார் நம்பர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இவங்களுடைய டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ஆதார் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே டைப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஆதார் நம்பர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்த உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ரைட், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ், ஆதார் இல்லை சார், அப்போ எந்த ப்ரூஃபை அப்லோட் பண்ணலான்னு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அப்போது ஆதார், இப்போதைக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஆதார் இருக்கிறவங்க ஆதாரை இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட், ஆதார் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அடுத்து இதில் சொல்கிறேன், தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருங்க. ரைட், எங்களோட மொபைல் நம்பர்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இதோட வீக்கு எங்கள் ஏரியாவுடைய லொக்கேஷன் டைப் பண்ணிடும். அவங்க என்ன தெருவில் இருக்கிறாங்களோ அந்த தெருவை வந்து நான் மார்க் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் 6ஓட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா அதை ஸ்லைட்டாக என்ன பண்ணணும், மேலே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கன்ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஆதார் என்ன ஆகும், இந்த ஓட்டர் ஐடி கூட லிங்க் ஆயிரும். சர்வர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸை அடிக்கடி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இதில் டெய்லி ஒரு நியூ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது.
அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃப்ளைட் மோடு போட்டுட்டு அகெயின் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் அந்த டேட்டாஸை ஓப்பன் பண்ணுங்கள். இட் வில் பி லுக்கிங் லைக் திஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும், அந்த கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இவ்வளோ அப்ளிகேஷன் ஹாஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஐடி ஆல்ரெடி இங்கே சர்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் என்ன பண்ணுறேன் சர்ச்சுன்னு கொடுத்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐகான் க்ரீன் கலரில் வந்திருக்கும். ஸோ ஆட் ஆதார்லேருந்து ஆதார் ரிசீவ்டு அப்படின்னு இந்த அப்டேட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, தனியாக போயிட்டு ஃபார்ம்ஸில் போய் டேஷ்போர்டில் போயிட்டு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஓட்டர் லிஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் வந்து அகெயின் சொல்கிறேன், திரும்பவும் பார்த்துக்கோங்க. இதில் டோட்டல் எலக்ட்ராஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இந்த டோட்டல் எலக்ட்ராஸை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணுங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, 444-888-05. இதை கொடுத்தீங்கன்னா அந்த எலக்ட்ராஸோடைய ஐடி இங்கே வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே ஆட் ஆதார் இருக்கா, ஆதார் ரிசீவ்டு இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் ரிசீவ்டுன்னு வந்துருச்சு. ஓகேவா, ரைட். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அதை லிஸ்ட்டில் கிளிக் பண்ணும்பொழுதே நமக்கு என்ன ஆகும், இதுலேயே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்களா ஆதார் அப்படின்னு இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஐகான்ஸும் இதிலேயே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், இதை மிகவும் எளிமையாக இந்த பணியினை மிக விரைவாகவும் செய்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இதில் சந்தேகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ